ஹாய், ஹலோ, வணக்கம், அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வெல்கம் டு டெலிஷியஸ் டைரி ஃபோரம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான சாட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், ஃப்ரூட் சாட். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஹாஃப் கப் பொமேக்ரானட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிள் வந்து ஹாஃப் கப் சேர்த்துக்கோங்க. வாட்டர் மெலனில் இருக்க சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஹாஃப் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. க்ரீன் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன், அது இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு ஹாஃப் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆரஞ்சு வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு அதில் நடுவில் இருக்க சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஹாஃப் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஹாஃப் கப் அளவுக்கு பனானா வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆப்பிள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணது ஹாஃப் கப் எடுத்துக்கோங்க. எல்லா ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் மெல்லமாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு இது தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இல்லைனா அந்த சீசனுக்கு என்னென்ன ஃப்ரூட் கிடைக்கிதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எல்லா ஃப்ரூட்ஸும் ஹாஃப் கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டி வந்து நீங்கள் கம்மியாக கூட பண்ணிக்கலாம், அதிகமாக கூட பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், நம்ம ஹெல்த்தியான ஃப்ரூட் சாலட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃப்ரூட்ஸ்லேயே நம்ம ஃப்ரூட் சாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரூட்ஸோட 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்மியோ அதிகமாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ணி வச்சுருக்க புதினா சேர்த்துக்கலாம். புதினா ஆட் பண்ணுறதுனால ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துருக்க பவுடர்லாம் ஃப்ரூட்ஸோட நல்லா கோட்டாகிற மாதிரி மெல்லமாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஃப்ரூட் சாட் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஃப்ரூட் சாட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.